Hi students, welcome to Archimedes channel. So in the 8th class of life mathematics paakrom last video na pathirukona so profit enna enna loss percentage profit percentage formula pathirukom next vandu discount markup price overhead expenses and gst in the details ellame basics and the basics concept pathirukom okay va pa adu base panni problems eppadi solve pannadhu okay la so sila problems unda indha video la paakalam so example 4.6 okay la so example 4.6 பார்க்குறோம் ஸோ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரஞ்சித் பாட் ஏ வாஷிங் மிஷின் ஸோ ரஞ்சித் வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கியிருக்கான் ரஞ்சித் பாட் ஏ வாஷிங் மிஷின் ஃபார் 16,150 அண்ட் பெய்டு 1,350 ஃபார் இட்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆக்சுவலாக ரஞ்சித் வந்து 16,150க்கு வந்து ஒரு வாஷிங் மிஷின் வாங்கிட்டு அது மேலே என்ன பண்ணிருக்க அந்த கடலேருந்து அவன் வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு வந்து 1,350 ருபீஸ் காஸ்ட்டாக இருக்குது அப்போ அந்த காஸ்ட் வந்து நம்ம ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஷன்ஸ்னு சொல்லுவோம் ஆனால் அது வந்து எதில் ஜாயின் ஆகி போ காஸ்ட் ப்ரைஸ்லேயே வந்து ஜாயின் ஆகிடும் சொல்கிறது புரியுதுங்களா ஓகே அது வந்து திருப்பி என்ன பண்ணியிருக்கான்னா 19,250க்கு வந்து விற்றுருக்கான் ஓகே அப்போ டோட்டலாக அவனுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு பார்த்துட்டு ப்ராஃபிட்னா எவ்வளோ பர்சன்டேஜ் லாஸ்ன்னா எவ்வளோ பர்சன்டேஜ்னு சொல்லணும் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு கிவன் பாருங்கள் ஸோ கிவன் ஸோ உங்களுக்கு க்வெஸ்சன் புரியணும் ஸோ டோட்டல் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் வாஷிங் மெஷின் ஆக்சுவலாக டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் நல்லா புரிஞ்சுக்குங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நார்மலாக ஒரு பொருள் வாங்கிட்டு அதுக்கு மேலே ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவு பண்ணால் ஓவர் ஹெட் எக்ஸ்பென்சஸ் சொல்ல இல்லையா அதுவும் என்ன பண்ணுன்னா காஸ்ட் ப்ரைஸில் ஜாயின் பண்ணும் ஆக்சுவலாக காஸ்ட் ப்ரைஸ் எல்லாம் கொடுத்த கொஷனில் பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷினோட காஸ்ட் ப்ரைஸ் வந்து 16,150 அதுக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எவ்வளோ ஆட் ஆகிருக்கு நமக்கு 1,350 ருபீஸ் ஆட் ஆகிருக்கு அப்போ இது ரெண்டுமே சேர்த்து தான் அந்த வாஷிங் மிஷினோட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸை நம்ம எடுத்துக்கணும் சரியா நீங்கள் இது மட்டும் எடுக்கக்கூடாது இது விட்டுடக்கூடாது இது மட்டும் எடுக்கக்கூடாது சரியா ரெண்டுமே ஜாயின் பண்ணிக்கணும் அப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஸோ 00னா 0 5 5 10 10 என்ன 0 இங்கே 1 வரும் இல்லை நீங்கள் போட்டுக்கோங்க ஸோ 16,150 1,350 ஸோ 0 10 4 5 7 ஸோ 17,500 எவ்வளோ 17,500 ஆகும் ஓகேவா அப்போ இந்த 17,500 தான் அந்த வாஷிங் மிஷினோட டோட்டல் காஸ்ட் ப்ரைஸை நம்ம எடுத்துக்கணும் சரியா சரி அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கா வந்து இந்த வாஷிங் பர்சன் வந்து வாஷிங் மிஷின் வந்து என்ன பண்ணியிருக்காங்க விற்றுருக்கான் சேல்ஸ் பண்ணியிருக்கான் அப்போ என்ன பண்ணலாம் பாருங்கள் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் வாஷிங் மிஷின் ஸோ அது எவ்வளோக்கு விற்றுருக்கான்னு பார்த்தீங்கன்னா 19,250 ருபீஸ் விற்றுருக்கான் ஓகேவா நல்லா புரிஞ்சுக்குங்க காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ஸோ அது எவ்வளோக்கு வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வாங்கினது 16,150 அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து 1,350 அப்போ நம்ம டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் என்ன அந்த ஓவர் ஹெட் எக்ஸ்பென்ஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸ் தான் சேர்க்கணும் ஓகேவா அப்போ இதில் ஜாயின் பண்ணால் டோட்டல் காஸ்ட் ப்ரைஸ் வந்து 17,500 இப்போ செல்லிங் ப்ரைஸ் என்ன இருக்குது 19,250 ஓகேவா அப்போ நல்லா இங்கே ப்ராஃபிட்டாக லாஸ்ன்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ்ன்றது காஸ்ட் ப்ரைஸ் விட செல்லிங் ப்ரைஸ் தான் அதிகமாக இருக்குது அப்போ கண்டிப்பாக மீனிங் என்ன ப்ராஃபிட்னு சொல்லலாமா அப்போது நமக்கு ஆல்ரெடி ஹியர் செல்லிங் ப்ரைஸ் இஸ் கிரேட்டர் தேன் தி காஸ்ட் ப்ரைஸ் ஸோ வி கெட் ப்ராஃபிட் ஆமாவே இல்லையா ஸோ ப்ராஃபிட் எவ்வளோ ப்ராஃபிட்டு ப்ராஃபிட்னா ஃபார்முலா சொல்லியிருக்கேன்னா ப்ராஃபிட் ஈக்குவல் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் எவ்வளோ சொல்லலாம் 19,250லிருந்து 17,500 வந்து கம்மி பண்ணிட்டா எவ்வளோ ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் நீங்கள் இங்கே பண்ணுங்கள் ஸோ 19,250 17,500 லெஸ் பண்ணோம் 0 பண்ணால் 0 5 0 போச்சுன்னா 5 2 5 போகாது பாரோ எங்க பண்ணேன்னா இது 12 ஆகும் இது வந்து 8 ஆகும் அப்போ 12 5 போச்சுன்னா 7 8 7 போச்சுன்னா 1 1 பண்ணுச்சு ஸோ 1,750 ருபீஸ் ஆகிருக்கு ஓகேவா அப்போ 1,750 வந்து அவன் ப்ராஃபிட்டாக விற்றுருக்கான்
ஓகேவா அவன் क्वेश्चन என்ன கேட்டிருக்கானா प्रॉफिट ஆனா எவ்வளவு परसेंटेज அது எவ்வளவு परसेंटेज இது ஆகும்னு கேக்குறான் அப்போ therefore प्रॉफिट पर्संटेज फार्मूला लास्ट वीडियो चलें वीडियो पाकन पांग ओकेवा प्रॉफिट पर्संटेज फार्मूला एवलो प्रॉफिट वह बै इत प्रॉफिट आटो लास्ट रेमेमें डिपेंडा कास्ट प्राइसा सो प्रॉफिट बै कास्ट प्राइस इनटू 100 अब पाती प्रॉफिट प्रॉफिट वो 1750 बै कास्ट प्रईस कास्ट प्रईस इतना आलरे चलें इतक जॉन पड़े टोटला वर्द कास्ट प्रईस अब 17500 इंटू 100 अब इन टू जीरो टू जीरो कैनसल आई 175750 अब 10 टाइम्स 175 टेन सर दट इज सो 10% सो प्राफिट पर्संट एवल 10% प्राफिट वे वो या वाशिंग मिशन वितरजा सो सिंपला मेन मेन कॉन्सेप्ट ओवर हेड एक्सपेंसेस वंदिच्चना अंत कास्ट प्राइस ओड अदु जॉइन पण्णनु तेरिंजिक्किट्टा पोदुम नींग इदुक्के वेच्चि इदुक्के इदे कास्ट प्राइस एदिर पण्णींगना अदुक्कु रॉन्ग अदु ओकेवा यस नेक्स्ट प्रॉब्लम प्रॉब्लम नंबर 4.7 ई मीन एक्सापल 4.7 इफ द सेलिंग प्राइस ऑफ एन एलईडी टीवी इज ईक्वल टू 1/5/4 ऑफ इट्स कास्ट प्राइस सो और एलईडी टीवी अदोड सेलिंग प्राइस कास्ट प्राइस एव्वलो फाइव बाय फोर ओकेवा अब अंदा गेन प्राफिटा लासान कैपिटो सो इत पड़ो पांग ना एक्सएल बुक वो एक्स एट पड़ा एक्सएल देव ना नार्मला वो अंत कास्ट प्राइस ऑफ दट एलईडी टीवी वो 100 रुपीस नम्बर काउंट पड़ा पड़े ना सो लेट द कास्ट प्राइस ऑफ LED TV is equal to cost price of LED TV na enna irukana 100 rupees eduthukuren okay va solradhu puriyudhingala na enna pandrena avan vandu 100 rupees nu kudukalaven na own ah eduthukuren okay va x nu eduthukona nu confusion aidunga idhuma 100 rupees ku eduthukona konjam easy ah mudichidum problem idhu ungalku clear ah irukum solradhukku so cost price of LED TV vandu 100 rupees appo avan enna solirukan selling price so selling price endradhu कास्ट प्राइस 5/4 ओकेवा इतना कुत्तर इफ द सेलिंग प्राइस ऑफ एन एलईडी टीवी इज इक्वल टू 5/4 ऑफ इट्स कास्ट प्राइस सेलिंग प्राइस इज इक्वल टू 5/4 ऑफ इट्स कास्ट प्राइस अब सेलिंग प्राइस ईसिया कैंडपिचना सेलिंग प्राइस इज इक्वल टू 5/4 इंटू कास्ट प्राइस नाम एवं एर 100 अब 4 1s are 4 2s are 8 10 ல 8 போச்சனா 2 பக்கத்துல வந்துச்சனா 20 அப்ப 4 5s are அப்ப 4 25 டைம்ஸ் ஆஸ் 100 ஓகே அப்ப என்ன வந்திருக்குங்க இங்க 5 இருக்கு அங்க 25 இருக்கு அப்ப 25 5s are 125 அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு 125 ரூபீஸ் வந்து அவன் வித்துறான் சொல்றது புரியுதா புரியுதுங்களா காஸ்ட் பிரைஸ் வந்து நம்ம 100 ரூபீஸ் எடுத்தோம்னா அதுல 5/4 ஆஃப் காஸ்ட் பிரைஸ் எடுத்தோம்னா அப்ப செல்லிங் பிரைஸ் எவ்வளவு வித்துறான் 125 ரூபீஸ் வந்து வித்துறான் அப்ப 100 ரூபீஸ் வாங்கிட்டு 125 ரூபீஸ் வித்துறானா மீனிங் என்ன அப்போ ப்ராஃபிட்டா லாஸா எஸ் ப்ராஃபிட் நல்லா பாருங்க ஹியர் செல்லிங் பிரைஸ் இஸ் கிரேட்டர் தென் காஸ்ட் பிரைஸ் சோ வி கெட் ப்ராஃபிட் சோ ப்ராஃபிட் எவ்வளவு ப்ராஃபிட் னு பாத்தீங்கன்னா 125 सेलिंग प्राइस लेंदे कास्ट प्राइस लेंदे 100 125 ला 100 पोचना 25 रुपीस अंदर दे प्रॉफिट अब प्रॉफिट परसेंटेज देयरफॉर प्रॉफिट परसेंटेज सो प्रॉफिट परसेंटेज एवलो पाती फॉर्मूला एन एवलो प्रॉफिट बाय कास्ट प्राइस इनटू 100 अब एवलो प्रॉफिट नमक सो 25 रुपीस सो कास्ट प्राइस एवलो एट्टु नंबर 100 रुपीस इंटू 100 अब 100 कैंसल आचना सो प्रॉफिट परसेंटेज पाती 25% वो प्रॉफिट एल सरिया सो पुंजिंगला एपड़ी फाइंड आउट पन्नंटे इदे नहीं एक्सन एत्तिट्टु पन्नींगना कुछ डिफरेंट वो कुछ कंफ्यूजन आगे एलसीएम एड़कना कुछ तेवे इत सिंपला मुझे 100 मोस्टली मार प्राब्लम कुछ 100 के 100 की नेता कुछ ईसिया मुड़क कुछ क्लियर आगे पुरी नमक सरिया
ஸோ ஓகே. ஸோ இதுதான் நெக்ஸ்ட் வீடியோ, நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.